லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330455, இமெயில் info@uefvisas.com. மோடிக்கு நன்றி தெரிவிப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும். அள்ளி கொடுத்த மத்திய அரசை போற்றும் எல் முருகன். இது தேசத்திற்கும் தனி மனித வளர்ச்சிக்குமான பட்ஜெட். தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி திட்டங்களையும் அள்ளி வழங்கிய பட்ஜெட் என புகழ்ந்துள்ள தமிழக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் முழு விவரம். திருக்குறளை மேற்கோள் காட்டி பட்ஜெட் உரையை தொடங்கிய மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழுக்கு மீண்டும் ஒருமுறை பெருமை சேர்த்துள்ளார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நம் நாடு சிறப்பான முறையில் முன்னேற்றம் அடைய மிகச்சிறந்த பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விவசாயம், ரயில்வே, உள்கட்டமைப்பு, தனிநபர் சலுகைகள், தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு, நெடுஞ்சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் என அனைத்து துறைகளிலும் சாதனை புரிய இருக்கும் பட்ஜெட்டை மகிழ்வோடு வரவேற்கிறோம். தமிழகத்திற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பல்வேறு திட்டங்களை மேம்படுத்த இது வரலாறு காணாத வகையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கியுள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும். 34,83,000 கோடி பட்ஜெட் போட்டிருப்பது மகத்தான சாதனையாகும். 1,00,000 கோடி கடன் திட்டம் தொடரும் என்ற அறிவிப்பு நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டது. 63,146 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் சாலை திட்டத்திற்கும், 1,03,000 கோடி சென்னை மீன்பிடி துறைமுகங்களை விரிவாக்கத்திற்கும், தமிழகத்தில் ஒருங்கிணைந்த பல்நோக்கு கடல் பூங்கா, சிறு குறு தொழில்களுக்கு 15,700 கோடி, சாலையோர வியாபாரிகளுக்கு, சமூக பாதுகாப்பு கொரோனா பணிகளுக்கு 38,000 கோடி, பாரத பிரதமரின் சுகாதார திட்டத்திற்கு 64,180 கோடி, 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வருமான வரி கணக்கு தாக்கலிலிருந்து விலக்கு, வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு சலுகைகள், உற்பத்தி துறைக்கு 110,000 கோடி, ரயில்வே துறைக்கு 150,000 கோடி, பாதுகாப்புத்துறை 400,000 கோடி என நினைத்து பார்க்காத அளவுக்கு மக்கள் திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட் ஒரு ஆதாரமாக திகழ்கிறது. இந்த பட்ஜெட் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்குமான பட்ஜெட், தமிழகத்தின் ஏற்றத்திற்கும் மக்களின் மகிழ்வான மாற்றத்திற்குமான பட்ஜெட்டாக விளங்குகிறது என அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.